بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிக்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த தர்பியாவுடைய வகுப்பிலே முதல் பாடமாக வசனமும் வரலாறும் என்ற தலைப்பிலே சூரா யாசின் கூறக்கூடிய ஒரு வரலாற்றை நாம் இன்று பார்ப்போம். அன்பிக்குரியவர்களே, 36வது அத்தியாயம் சூரா யாசின் அனைவராலும் அதிகம் ஓதப்படுகின்ற ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயம் குறிப்பிடக்கூடிய இந்த வரலாறு 13வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. வத்ரிப் லஹும் மஸலன் அஸ்ஹாபல் கரியதி இஸ் ஜா அஹல் முர்சலூன். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், நபியே, நம் தூதர்கள் ஓர் ஊர்வாசிகளிடம் வந்தபோது நிகழ்ந்ததை அவர்களுக்கு உதாரணமாக சொல்வீராக என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். 13வது வசனம் சொல்லக்கூடிய செய்தி, அல்லாஹு தஆலா மக்கா வாசிகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்க மறுத்த அந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹு தஆலா உதாரணமாக கூறுமாறு சொல்லக்கூடிய இந்த செய்தி, இது அர்சல்னா இலைஹி முஸ்னைனி ஃபகذبوهுமா ஃஅஸ்ஸஸ்னா பிஸாலிஸின் ஃபகாலு இன்னா இலைக்கும் முர்சலூன். நாம் அவர்களிடம் தூதர்கள் இருவர்களை அனுப்பிய போது, இரண்டு தூதர்களை அல்லாஹ் அனுப்பியதாக சொல்கிறான், அவர்கள் என்ன செய்தார்கள், ஃபகத்தபூஹுமா, அவ்விருவரையும் அவர்கள் என்ன செய்தார்கள், பொய்யாக்கினார்கள். ஃஅஸ்ஸஸ்னா பிஸாலிஸ், மூன்றாவது தூதரை கொண்டு நாம் வலுப்படுத்தினோம். மூன்றாவதாக அல்லாஹ் இன்னும் ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பினான். அவர்கள் சொன்னார்கள், ஃபகாலு இன்னா இலைக்கும் முர்சலூன், நிச்சயமாக நாங்கள்
உங்களிடம் அனுப்பப்பட்ட தூதர்களாவோம் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று அவர்கள் கூறினார்கள் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த ஊராருக்கு அல்லாஹு தஆலா மூன்று தூதர்களை எதற்காக அனுப்பினான் என்று சொன்னால், அவர்கள் நேர்வழி பெற வேண்டும், அவர்கள் சத்தியத்தை விளங்கி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா இவ்வாறு அவர்களுக்கு தூதர்களை அனுப்பியும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஃபபாதரு பித்தக்ரீம், அந்த தூதர்களை பொய்ப்பிப்பதில் தான் அவர்கள் அவசரம் காட்டினார்கள். அந்த தூதர்களை பொய்ப்பிப்பதைத்தான் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் அதில் அந்த வசனத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபகதபூஹுமான் வரக்கூடிய அந்த ஃபாவை நீங்க எடுத்தீங்கன்னா, அந்த ஃபா எதை குறிக்கிறது என்றால், அவர்கள் அந்த தூதர்களை மிக அவசரமாக அவர்களை பொய்யாக்கினார்கள், அந்த தூதர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த வரலாற்றிலே நீங்கள் கவனிக்கலாம், அல்லாஹு தஆலா அந்த ஊருடைய பெயரை சொல்லவில்லை. அதேபோன்று அனுப்பப்பட்ட தூதர்களுடைய பெயர்களை சொல்லவும் இல்லை. படிப்பினை எதில் இருக்கிறதோ அதை அல் குர்ஆன் குறிப்பிடும். குர்ஆன் கூறக்கூடிய வரலாறுகள்ல இந்த சிறப்பை நீங்கள் பார்க்கலாம். எதில் நாம் படிப்பினை பெற வேண்டுமோ அதை இறைவன் குறிப்பிடுவான். அப்ப அன்பிற்குரியவர்களே, இவ்வாறு அவர்கள் உங்களுக்கு நாம் அல்லாஹ்விடமிருந்து வந்த தூதர்கள் என்று கூறிய போது அவர்கள் அந்த தூதர்களை ஏற்றுக்கொண்டார்களா, அந்த தூதர்களை ஏற்று ஈமான் கொண்டு அவர்களுக்கு கட்டுப்பட்டார்களா என்றால் இல்லை. அடுத்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் சொன்னார்கள், காலூமா அந்தும் இல்ல பஷரும் மிஸ்லுனா, அவர்கள் சொன்னது நீங்களும் எங்களை போன்ற மனிதர்களை அன்றி வேறில்லை என்றுதான் சொன்னார்கள். புரியுதா சொல்றது? அதாவது அந்த மக்கள் இறை தூதர்களை மறுத்ததற்கு அவர்கள் முன்வைத்த காரணம் என்ன? என்ன காரணம்? நீங்களும் எம்மை போன்ற மனிதர்களை அன்றி வேறில்லை என்றுதான் சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், அர் ரஹ்மான் உங்களுக்கு எதனையும் இறக்கி வைக்கவும் இல்லை, வமா அன்சல் அர் ரஹ்மானும் இஷை, இன் அந்தும் இல்லா தக்திபூன், நீங்கள் பொய்யே கூறுகிறீர்கள் அன்றி வேறில்லை, நீங்கள் கூறுவது பொய்யே என்று சொல்லி இப்படியாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர்கள் இவ்வாறான காரணங்களை முன்வைத்து என்ன செய்தார்கள், அந்த தூதர்களை ஏற்க மறுத்தார்கள். குர்ஆனை நீங்க பல இடங்களில் பார்க்கலாம். அதாவது இறை தூதர்களை மறுப்பதற்கு இந்த காரணங்களை முன்வைத்த பல வசனங்கள் நீங்க சூரத்து தகாபுன்ல எடுத்து பார்க்கலாம், 6வது வசனமாக. அதிலும் தூதர்கள் அவர்களிடம் வந்த நேரத்திலே அவர்கள் கேட்டது ஃபகாலு அபஷரு யஹதுனனா, அதாவது எமக்கு இந்த மனிதர்கள் என்ன வழிகாட்டுவார்களா என்று கேட்டார்கள். அதே மாதிரி சூரத்து இப்ராஹிமுடைய 10வது வசனத்தை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள், இன் அந்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா என்று சொன்னார்கள், நீங்களும் எம்மை போன்ற மனிதர்களை அன்றி வேறு இல்லை என்று சொன்னார்கள். சூரத்துல் முஃமினூன்ல 34வது வசனத்தை படியுங்கள், வலஇன் அதஅதும் பஷரம் மிஸ்லகும் இன்னக்கும் இதன் லகாசிரூன், இவர் உங்களை போன்ற மனிதர், இவரை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் நஷ்டமடைந்து விடுவீர்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று நீங்கள் சூரத்துல் இஸ்ரா 94வது வசனத்தை படியுங்கள், அதாவது அவர்களுக்கு சத்தியம் வந்தபோது அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு எது தடையாக இருந்தது என்று அல்லாஹ் சொல்லும் போது, அல்லாஹ் வந்து என்ன மனிதரைத்தான் தூதராக அனுப்பினானா என்று சொல்லி இப்படி மறுத்தார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படி மறுத்த இவர்கள் சரி, இப்படி மனிதர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை, இறை தூதர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை மறுத்த இவர்கள் எதை வணங்கிக் கொண்டிருந்தார்கள், எதை வணங்கினாங்க,
சிலைகளை வணங்கினார்கள். சிலைக்கு வந்த என்ன என்ன சக்தி இருக்கிறது, என்ன ஆற்றல் இருக்கிறது? இறை தூதர்களை பொறுத்தவரையில அல்லாஹ் அல் குர்ஆனிலே கேட்பது போன்று இந்த பூமியில மலக்குகள் வாழ்வார்களாக இருந்தா நாங்க யார தூதர்களை அனுப்பியிருப்போம்? மலக்குகளை அனுப்பியிருப்போம். மலக்குகள் தான் இந்த பூமியில வாழ்கிறார்கள் என்றால் மலக்குகளை இறை தூதர்களாக அனுப்பியிருப்போம். வாழ்வது யாரு? மனிதர்கள். எனவே மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்கு யாரைத்தான் இறை தூதர்களாக அனுப்ப வேண்டும்? மனிதர்களைத்தான் இறை தூதர்களாக அனுப்ப வேண்டும். எனவே அல்லாஹ் மலக்குகளை அனுப்பியிருந்தா என்ன சொல்லியிருப்பார்கள்? வேற காரணம் சொல்லியிருப்பான். சத்தியத்தை ஏற்றுக்கொள்வனை பொறுத்தவரையில அவன் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் என்ன செய்வான் சொல்லுங்க பாபம்? பல அதாவது அதை மறுப்பதற்குரிய காரணிகளை தேடுவான். மறுப்பதற்குரிய காரணிகளை தேடிக்கொண்டிருப்பான். எனவே என் அருமை சகோதரர்களே, இது அழகாக அல் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. எனவே இந்த வசனத்தை தொடர்ந்து நீங்கள் இவர்கள் இதில் மறுத்ததற்குரிய மூன்று காரணங்களை நீங்கள் இதில் பார்க்கலாம். அதுல அவர்கள் சொல்கிறார்கள் மூன்று விஷயங்கள் நாங்கள் அதில் பார்த்தோம். முதல் விடயம் என்ன? நீங்களும் எம்மை போன்ற மனிதர்கள் என்பது ஒன்று. அடுத்து என்ன? அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மான் எதையும் உங்களுக்கு இறக்கி அருளவில்லை என்று சொன்னார்கள். அடுத்து அவர்களை பொய்யாக்கினார்கள். அந்த தூதர்கள் என்ன செய்தார்கள்? பொய்யாக்கினார்கள். இப்ப நீங்க எடுத்து பாருங்க, அதாவது சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி அந்த சூராவை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அத்தியாயத்தில் வரும். எப்படி? வகாலு லவ் குன்னா நஸ்மா அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஅயர். அதுக்கு முன்னால் உள்ள வசனம் என்ன சொல்லுது என்று சொன்னால், வகுல்னா மா நஸ்ஸலல்லாஹு மின் ஷை. நாம் என்ன செய்தோம்? உங்களுக்கு உங்களிடத்தில் தூதர்கள் வரவில்லையா என்று கேட்டபோது என்ன சொன்னார்கள்? பலா கத் ஜாஅனா நதீர். என்ன சொல்வார்கள்? எம்மிடம் எச்சரிப்பவர்கள் வந்தார்கள், ஆனால் என்ன செய்தோம்? ஃபகத்தபனா, நாம் அவர்களை பொய்யாக்கினோம். நல்லா கவனி இதுல பாருங்க, இன் அன்தும் அவங்க என்ன செஞ்ச, இன் அன்தும் இல்லா தக்தீபூன். அப்ப அவர்கள் நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள். அவர்கள் சொல்வார்கள், ஃபகத்தபனா, நாம் என்ன செய்தோம்? தூதர்களை பொய்யாக்கினோம். அடுத்து என்ன சொன்னார்கள்? சொல்வார்கள், வகுல்னா மா நஸ்ஸலல்லாஹு மின் ஷை. இதே மாதிரி பாருங்க இங்க, மா அன்ஸலர் ரஹ்மானு மின் ஷை. ரஹ்மான் எதையும் இறக்கி அருளவில்லை என்று இங்க சொல்கிறார்கள். அந்த வசனத்தை பாத்தீங்களா? அப்ப நரகத்தில் இருந்து கூட அவர்கள் சொல்வார்கள், நாம் சொன்னோம் எப்படி? மா நஸ்ஸலல்லாஹு மின் ஷை, அல்லாஹ் எதையும் இறக்கி அருளவில்லை என்று சொன்னோம். அடுத்து என்ன? இன் அன்தும் இல்லா ஃபி தலாலின் கபீர். நபிமார்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் தெளிவான ஒரு பெரும் வழிகேட்டில் இருக்கிறீர்கள். இங்கு சொன்னார்கள், இன் அன்தும் இல்லா தக்தீபூன். எனவே நருமையான சகோதரர்களே, அடுத்ததாக நீங்க பாருங்க 16வது வசனம், காலு ரப்புனா யஅலமு இன்னா இலைக்கும் லமுர்சலூன். நல்ல ஒவ்வொரு வசனமா கவனிங்க. அந்த இந்த உரையாடல் மிக முக்கியமானது. இந்த உரையாடல் மிக முக்கியமானது. அந்த நபிமார்களுக்கும் அந்த சமுதாயத்துக்கும் மத்தியில் நடந்த உரையாடல் நல்லா கவனிங்க. காலு, அந்த இறை தூதர்கள் சொன்னார்கள், ரப்புனா யஅலமு அப்படின்னு என்ன? எங்கள் இறைவன் அறிவான். ரப்புனா யஅலமு, எங்கள் இறைவன் அறிவான். இன்னா இலைக்கும் லமுர்சலூன், நிச்சயமாக நாங்கள் உங்களிடம் அனுப்பப்பட்டுள்ளவர்கள். உங்களிடம் அனுப்பப்பட்டுள்ள தூதர்கள் என்பதை யார் அறிவான்? அல்லாஹ் அறிவான். இல்லை என்றால் என்ன நடக்கும்? நாம் பொய் சொல்வதாக இருந்தால் எங்களை முதல்ல தண்டிப்பது யாரு? அல்லாஹ். அதாவது நாம் இறை தூதர்கள் என்று பொய்யாக சொன்னால் எம்மை முதலில் தண்டிப்பவன் யார்? அல்லாஹ். எனவே நாம் இறை தூதர்கள் என்பதை அவன் அறிவான். காலு ரப்புனா யஅலமு இன்னா இலைக்கும் லமுர்சலூன். அடுத்து என்ன சொன்னார்கள் சொல்லுங்க? வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். அப்ப எனவே எமக்குரிய கடமை என்ன? அந்த நபிமார்கள் சொல்கிறார்கள், எங்கள் மீது உள்ள கடமை என்ன தெரியுமா? இல்லல் பலாகுல் முபீன். என்ன? தெளிவாக எத்தி வைப்பதுதான். விளக்கமாக எடுத்து சொல்வது, தெளிவாக எத்தி வைப்பதுதான் எம்மீது உள்ள கடமை எத்தி வைப்பது. அப்ப எனவே இது தாவாவுடைய மிக முக்கியமான நோக்கம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அழைப்பு பணியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன? அதாவது அவர்கள் திருந்துவார்களா இல்லையா, நேர்வழி பெறுவார்களா மாட்டார்களா என்றத சிலரை பார்த்தீங்கன்னா முன்கூட்டிய முடிவு செஞ்சது. எப்படி முடிவு செய்யறது? அவர்கள் திருந்த மாட்டாங்கன்னு இவர் சொல்றது இல்லை. எப்படி என்ன? இவரே முன்கூட்டி இவர கையில தான் உள்ளங்கள் இருக்கிற மாதிரியும்
புரியுதா? உள்ளங்கள் எல்லாம் இவரது கையில் இவரது அதிகாரத்தில் இருக்கிற மாதிரியும் என்ன செய்யறது, முன்கூட்டியே முடிவு செஞ்சாச்சு, என்னது சொல்றதில்லை. ஏன் சொல்றதில்லை சொல்லுங்க? அவர்கள் அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அருமை சகோதரர்களே, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடம் அல்லாஹ் அனுப்பும் போது எப்படி சொல்லி அனுப்புகிறான் சொல்லுங்க பாபம். ஃபகூலா லஹு கவுலல் லையினம், மென்மையான வார்த்தைகளை சொல்லுங்கள். எவ்வளவு பெரிய அநியாயக்காரன் ஃபிரௌன். எங்களுக்கு முன்னால் உள்ளவங்க ஃபிரௌனை விட அநியாயக்காரர்களா இருக்கிறார்கள்? எமக்கு முன்னால் உள்ளவங்க ஃபிரௌனை விட அநியாயக்காரர்களா? ஃபிரௌனிடமே தாவா செய்யுமாறு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் தூதர்களை. எனவே அருமையான சகோதரர்களே, ஃபகூலா லஹு கவுலல் லையினம், எனவே நாங்க ஒரு நாள் முடிவு செய்யக்கூடாது. என்ன, அவன் திருந்த மாட்டான், அவன் திருந்ததுக்கு வாய்ப்பே இல்லை. எங்கட பொறுப்பு என்ன? என்ன எத்தி வைப்பது? எத்தி வைத்தால் எமது கடமை என்ன செய்துவிடும்? நீங்கிவிடும், பொறுப்பு நீங்கிவிடும். சரி, இப்படி அவர்கள் சொன்ன நேரத்திலே அந்த உரையாடல அடுத்து வருகிறது. என்ன அவங்க சொன்னாங்க அந்த மக்கள்? காலு இன்னா ததையர்னா பிக்கும் லஇல்லம் தந்தஹு லநர்ஜுமன்னகும் வலயமஸ்ஸன்னகும் மின்னா அதாபுன் அலீம். அவங்க சொன்னாங்க, நாம் உங்களை துச்சகுணமாகவே கருதுகிறோம். துச்சகுணமாக நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது இது நல்லவர்களுக்கு வரக்கூடிய ஒரு சோதனை, நல்லவர்களுக்குள்ள ஒரு சோதனை. என்ன செய்வாங்க, ஏதாவது வரும்போது பிரச்சனை யாரும் மேல தூக்கி போடுவாங்க, நல்லவர்களுடைய பெயரிலே தூக்கி போடக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இவர்கள் இவர்களால் தான் இது வந்துச்சு, இவர்களால் தான் இது நடந்தது, இவர்கள் தான் இதற்கு காரணம் என்று சொல்லி இப்படி சொல்லக்கூடிய நிலை. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இதுக்கு நீங்க குர்ஆன்ல நிறைய வசனங்கள் இருக்கின்றது, நிறைய வசனங்களை இதுல நீங்க பார்க்கலாம். அந்த வசனங்களை நீங்க கொஞ்சம் என்ன செய்ய, அப்படி வரக்கூடிய சில வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். இப்ப உதாரணமாக நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஃபைதா ஜாஅத்ஹுமுல் ஹஸனா, அவர்களுக்கு ஒரு நல்லது வரும்போது காலு லனா ஹாதி, அவங்க சொல்லுவாங்க இது எமக்குரியது, இது எம்மால் நடந்தது, எமக்குரியது என்று சொல்வார்கள். அவர்களுக்கு ஒரு சோதனை வரும்போது இதற்கு காரணம் மூசாவும் மூசாவோடு உள்ளவர்கள் தான், அவர்கள் தான் துச்சகுணம் என்று சொல்வார்கள். இது சூரத்துல் ஆறாம் ஏழாவது அத்தியாயத்துடைய 131 அவசரமா நீங்க படிக்கலாம். இதே மாதிரி வரக்கூடிய கருத்து சூரத்து நமல்ல 47 அவசரத்தை எடுத்து படிங்க. இதே மாதிரி 4வது அத்தியாயத்துடைய 78 அவசரத்தை படிங்க. இதுல எல்லாம் இதே போன்று என்ன செய்வார்கள், அதாவது நல்லவர்களின் மீது பழி போடுவார்கள். என்ன செய்வாங்க, நல்லவர்களின் மீது பழி போடுவார்கள், நீங்க தான் காரணம் இதற்கு. உதாரணம், ஒரு குடும்பத்தில் கூட ஒரு பிரச்சனை வரும்போது இப்படி உடனே சொல்லிடுவாங்க. என்ன சொல்லிடுவாங்க, நீங்க தான் இதற்குரிய காரணம் என்றுவார்கள். புரியுதவன் சொல்றது. எனவே ஒரு குடும்பமாக இருக்கலாம் அல்லது ஒரு ஊராக இருக்கலாம், பொதுவாக நாம் இதை பார்க்கலாம். எனவே இவர்கள் இந்த நபிமார்களை பார்த்து சொன்னார்கள், இந்த நபிமார்கள் எதற்காக அனுப்பப்பட்டவர்கள் சொல்லுங்க, அந்த மக்களை நேர்வழியின்பால் கொண்டு வருவதற்கு, சொர்க்கத்தின்பால் அழைப்பு விடுப்பதற்கு, சத்தியத்தை எடுத்துரைப்பதற்கு. இப்படிப்பட்ட தூதர்களை பார்த்து அவர்கள் என்ன சொன்னார்கள், என்ன சொன்னாங்க, நீங்கள் துச்சகுணம் என்று சொன்னார்கள். எனவே நாங்கள் அழைப்பு பணி தாவா செய்யும் போது இப்படியான விமர்சனங்கள் எல்லாம் வரும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் அழைப்பு பணி செய்யும் போது, சத்தியத்தை மக்களுக்கு முன்வைக்கும் போது இப்படியான விமர்சனங்கள் வருவது சாதாரணம். நபிமார்களை எப்படி சொன்னார்கள், இறை தூதர்களை எப்படி சொன்னார்கள். எனவே இந்த அழைப்பு பணியில் என்ன செய்ய வேண்டும், பொறுமையாக நபிமார்கள் எப்படி பயணித்தார்களோ அப்படி பயணிக்க வேண்டும். ஏன், ஒரு அழைப்பானுடைய நோக்கம் என்ன, என்ன அந்த மக்களுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும். எனவே அவர்கள் சொன்னார்கள், இப்படி மட்டும் சொல்லல், அடுத்து என்ன சொன்னார்கள், லஇல்லம் தந்தஹு, நீங்கள் இதை நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால், இதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளவில்லை என்றால், எதிலிருந்து சொல்லுங்க, மக்களுக்கு நேர்வழி, மக்களை நேர்வழியின் பால் அழைப்பது, மக்களுக்கு சத்தியத்தை எடுத்துச் சொல்வது, சொர்க்கத்தின் பால் அழைப்பது, அல்லாஹ்வுடைய ஆதாரங்களை முன்வைப்பது, இப்படி நல்ல விடயங்கள், இந்த நல்ல விடயங்களை நீங்க நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால் பாத்தீங்களா, அதாவது வழிகேட்டில் உள்ளவர்கள் எப்படியெல்லாம் தடை போடுகிறார்கள், தடைகளை ஏற்படுத்துறாங்கன்னு பாருங்க. நீங்க இதை நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால் லனர்ஜுமன்னகும், உங்களுக்கு நாம் என்ன செய்வோம், கல்லறிவோம். ரஜுமன் என்ன, நாம் உங்களுக்கு லனர்ஜுமன்னகும், உறுதியாக நாம் உங்களை என்ன செய்வோம், கல்லறிவோம், கல்லறிந்து கொள்வோம். லனர்ஜுமன்னகும், அடுத்து என்ன சொன்னார்கள், வலயமஸ்ஸன்னகும் மின்னா அதாபுன் அலீம், மேலும் எம்மிடமிருந்து உங்களை நோவினை செய்யும் வேதனை பிடித்துக் கொள்ளும் என்று எச்சரித்தார்கள். சாதாரண சவால் கிடையாது, தாவாவை பொறுத்தவரையில்
அழைப்பு பணியுடைய சவால்கள் சாதாரணமானவைகள் அல்ல. சத்தியத்தை எடுத்துச் சொல்லும் போது எப்படியெல்லாம் நபிமார்கள் அவங்களுக்கு என்ன உயிர் அச்சுறுத்தல், அவங்களுக்கு என்ன வருது கொலை அச்சுறுத்தல், நீங்கள் கொல்லப்படுவீர்கள், உங்களை கொள்வோம் என்கிறார்கள். ஆனா அவங்க அவங்க என்ன செய்தார்கள், நேர்வழியின்பால் மக்களை அழைத்தார்கள், படைத்த ரப்பை வணங்குவதின்பால் மக்களை அழைத்தார்கள். இது அவர்கள் செய்த பணி. எனவே அவர்களை தாவா செய்வதை விட்டு எப்படி தடுக்கிறாங்கன்னு பாருங்க. உங்களை கல்லறிந்து கொள்வோம் என்கிறார்கள், நோவினை தரும் வேதனை உங்களுக்கு தருவோம் என்கிறார்கள். இந்த நேரத்தில் அந்த நபிமார்கள் சொன்ன பதில் என்ன, காலு தா இருக்கும் மாக்கும் துக்கிர்த்தும் பல் அந்தும் கோமும் முஸ்ரிஃபூன். அந்த தூதர்கள் சொன்னார்கள், துட்சகுணம் உங்களிடம் தான் இருக்கிறது, துட்சகுணம் உங்களிடம் தான். எது துட்சகுணம் சொல்லுங்க பாபம், எது துட்சகுணம்? நீங்க வழிகேட்டில் இருக்கிறீர்கள், ஓர் இறை ஒரே இறைவனை ஈமான் கொள்ளாமல் இருக்கிறீர்கள், நரகத்துடைய வழியில இருக்கிறீர்கள். எனவே துட்சகுணம் யாரிடம் இருக்கிறது? உங்களிடம் தான் துட்சகணத்துக்குரிய செயல்கள் இருக்கின்றன. அடுத்து சொல்றாங்க, ஐந்து கிருத்தும் பல் அந்தும் கோமும் முஸ்ரிஃபூன் என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு நட்போதனை செய்வதையா நீங்கள் துட்சகணமாக கருதுகிறீர்கள்? நீங்க துட்சகணமா இதை பாக்குறீங்க, உங்களுக்கு நாங்கள் இந்த சத்தியத்தை எடுத்துச் சொல்வதையா நீங்கள் துட்சகுணமாக பார்க்கின்றீர்கள்? பல் அந்தும் கோமும் முஸ்ரிஃபூன், நீங்கள் வரம்பு மீறிய ஒரு சமூகத்தாராக இருக்கின்றீர்கள், வரம்பு மீறிய ஒரு கூட்டத்தாராக இருக்கிறீர்கள். நர்மையான சகோதரர்களே, அடுத்து முக்கியமான இந்த வரலாற்றில் பாருங்க, அதாவது 26வது வசனம், இந்த நபிமார்களுக்கு இப்படியான ஒரு அச்சுறுத்தல், நபிமார்களுடைய உயிருக்கு இப்படியான ஒரு அச்சுறுத்தல், நபிமார்கள் கொல்லப்பட போகின்றார்கள் என்ற செய்தியை அறிந்தவுடன் அல்லாஹ் சொல்கிறான், அதாவது அந்த ஊருடைய கடைக்கோடியிலிருந்து ஒரு மனிதர் விரைந்து வருகிறார். நல்லா கவனிங்க, எஸ் ஆ என்ன வார்த்தை வருது, எஸ் ஆ விரைந்து வருகிறார். இந்த நபிமார்களுக்கு அவங்களுக்கு அச்சுறுத்தல், அவங்க உயிருக்கு ஆபத்து, சுபஹானல்லாஹ் அந்த மனிதர் விரைந்து வருகிறார். வந்து சொல்கிறார், காலையா கௌமி தபிஉல் முர்சலீன், வந்து சொல்கிறார்கள், என் சமூகத்தவரே தனது சமுதாயத்தை அழைத்து சொல்கிறார், இந்த தூதர்களை பின்பற்றுங்கள், இத்தபிஉல் முர்சலீன். பாருங்க எவ்வளவு தஅவால இந்த ஆர்வம் இருக்க வேண்டும். மார்க்க விடயங்கள் என்று சொல்லும் போது என்ன இருக்க வேண்டும், ஆர்வம், விரைந்து வரக்கூடிய ஆர்வம் இருக்க வேண்டும். ஆசையோடும் ஆர்வத்தோடும் விரைந்து செயல்படக்கூடிய ஆர்வம் நமக்குள் இருக்கிறதா? உள்ள தொண்டு கேளுங்க, மார்க்க விடயங்கள்ல நம்மிடம் இருக்கக்கூடிய ஆர்வம் எந்த அளவு ஆர்வம் இருக்கிறது, எந்த அளவு நாம் ஆர்வத்தோடு செயல்படுகிறோம், எந்த அளவு ஆர்வத்தோடு மஸ்ஜிதுக்கு செல்கிறோம், எந்த அளவு ஆர்வத்தோடு மார்க்க விடயங்களில் கலந்து கொள்கிறோம், எந்த அளவு ஆர்வத்தோடு மார்க்க வகுப்புகளில் கலந்து கொள்கிறோம், எந்த அளவு அதாவது ஆர்வத்தோடு மார்க்க பணிகளில் கலந்து கொள்கிறோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சோறு தூக்கம் எல்லாம் எங்க வருது, எங்க வருது, எல்லாம் இங்கதான் வருது. புரியுதா சொல்றது, சோறு தூக்கம் எல்லாம் ஆர்வம். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் ஏன் இங்க சொல்கிறான், எஸ் ஆ, அவர் என்ன செய்தார், அவர் விரைந்து வந்தார். யாருக்காக வந்தார், அந்த தூதர்களை பாதுகாக்க வேண்டும், அந்த இறை தூதர்களுக்கு எதுவும் நடந்துவிடக் கூடாது, அவர்கள் கொண்டு வந்திருப்பது சத்தியம் உண்மை. அவர்களுடைய ஈமான் அவர்களை அந்த அளவு என்ன செய்தது, வேகமாக நகர்த்தியது. அருமை சகோதரர்களை, அவருடைய ஈமான் அவரை வேகமாக நகர்த்தியது. அவர் வந்து சொல்கிறார், இவர்கள் யார், இறை தூதர்கள், இந்த இறை தூதர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், இத்தூதர்களை பின்பற்றுங்கள், இத்தபிஉல் முர்சலீன். அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் எத்தனை இறை தூதர்கள் அனுப்பினான், எத்தனை, மூன்று. அப்ப ரசூலுல்லாஹ்களுக்கு அல்லாஹ் என்ன மெசேஜ் கொடுக்கிறான், இதுல நபிக்கு என்ன மெசேஜ் கொடுக்கிறான், உங்களை மக்கால நீங்க ஒரு ஆள் தான், ஒரு ஆளா இருக்கூடிய உங்களை தான் பொய்ப்பிக்கிறாங்க. நான் ஊருக்கு எத்தனை பேர் அனுப்பினேன், மூன்று பேரையும் பொய்ப்பித்தார்கள், மூன்று பேரையும் என்ன செய்தார்கள், அவர்கள் பொய்யாக்கினார்கள். எனவே நருமையான சகோதரர்களே, இத்தபிஉ மல்லா எஸ் அலுக்கும் அஜ்ரம் வஹும் முஹ்ததூன். அடுத்து முதலாக சொன்னார் என்ன, இறை தூதர்கள் இவர்கள், இவர்களை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். அடுத்து சொல்றாரு, இத்தபிஉ மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரா, உங்களிடம் ஒரு கூலியும் கேட்காத இவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். உங்கள்ட்ட ஏதாவது கூலி கேட்கிறாங்களா இதுக்கு, அதாவது இந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்காக நாங்கள் உங்கள்ட்ட வந்து இந்த பணியை செய்கிறோம், அதுக்கு ஏதாவது உங்கள்ட்ட கூலி கேட்கிறாங்களா, கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்துடைய அற்புதமே அதுதான், இஸ்லாமிய மார்க்கத்துடைய அற்புதம், நீங்க இறைவனை நெருங்குவதற்கு ஏதாவது செலவு இருக்குதா? நீங்க அடுத்த மதங்கள் எடுத்து பாருங்க,
அதாவது ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு செலவு செய்கிறார்கள், அந்த பூஜை இவ்வாறு அது இது என்று சொல்லி செலவுகளை பார்த்தீங்கன்னா, அதாவது வகை வகையான உணவுகளை வைக்க வேண்டும், வாங்க வேண்டும், அந்த இப்படி என்று சொல்லி அதற்கு எவ்வளவு செலவுகள் அவர்களுக்கு, சிரமப்படுகிறார்கள். நீங்க இறைவனை நெருங்குவதற்கு ஏதாவது உங்களுக்கு செலவு இருக்கிறதா இஸ்லாத்துல? ஒரு செலவும் கிடையாது. சுபஹானல்லாஹ், அற்புதமான மார்க்கம் இஸ்லாம், அற்புதமான மார்க்கம் இஸ்லாம். எந்த செலவும் கிடையாது நீங்க இறைவனை நெருங்குவதற்கு. எவ்வளவு எளிதான மார்க்கம் அருமையான சகோதரர்களே. பாருங்க எப்படி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களிடம் அவர்கள் எந்த கூலியையும் கேட்கவில்லை. உங்கள்கிட்ட ஏதாவது கூலி கேட்டாங்களா? எந்த கூலியும் உங்களிடம் கேட்கவில்லை. அடுத்து அவர்கள் வஹும் முஹ்ததூன், அவங்க யாரு? நேர்வழி பெற்றவர்கள். நேர்வழியில் இருக்கிறாங்க, நேர்வழி பெற்றவர்கள், நேர்வழியின்பால் உங்களை அழைக்கிறார்கள். அப்ப எத்தனை செய்தி அவர் சொன்னார்? விரைந்து வந்து மூன்று செய்திகள். என்ன செய்தி சொல்லுங்க பாபம்? இதுவரைக்கும் இந்த உரையாடல நடந்த செய்திகளை கேட்டா சொல்லுவீங்களா? இந்த உரையாடல நபிமார்கள் உடைய அழைப்பு எதுவாக இருந்துச்சு, மக்களுடைய பதில் எப்படி இருந்துச்சு என்று கேட்டா சொல்லுவீங்களா? சத்தம் வருது இல்ல. சரி, அடுத்ததாக நீங்க பாருங்க. இப்ப இவர் இந்த மனிதர், அல்லாஹ் இந்த இவருடைய பெயரையும் சொல்லவில்லை. இங்க பேர் இங்க எல்லாம் என்ன படிப்பினை நிகழ்வில் தான். அல்லாஹ் இவருடைய பெயரையும் சொல்லல. அல்லாஹ் எப்படி சொல்றான்? ரஜுலுன் தான் சொல்றான். எப்படி சொல்றான்? அதாவது மின் அக்சல் மதீனத்தி ரஜுலுன். புரியுதா சொல்றது? தஃப்ஸீர்ல வந்து பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலும் இப்ப குர்ஆன் இந்த வரலாறை சொல்லும் போது என்ன சொல்றது? இங்க படிப்பினை என்ன இந்த நிகழ்வில் வரலாற்றில் தான். எனவே அடுத்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இப்படி அவர் அந்த மக்களை அழைத்த போது அவர்கள் என்ன செய்தார்கள்? பாத்திரின் பக்கம் அழைத்தார்கள் என்பதற்கு அவர்களுடைய பதில் இருந்து நீங்க பார்க்கலாம். அந்த மனிதர் சொல்றாரு, வமாலியலா ஆபுதுல்லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜஊன். அவர் என்ன சொல்றாரு? அந்த மக்களை பார்த்து சொல்றாரு, அதாவது என்னை படைத்தவனை வணங்காமல் இருப்பதற்கு எனக்கு என்ன நேர்ந்தது, அதுக்கு என்ன காரணம் இருக்கிறது, அவனிடமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள். அதாவது மிக முக்கியமான பண்பாக எதை சொல்றாங்க? வணங்குவதற்குரிய ஃபதரனி. அவன் என்ன என்ன செய்தான்? என்னை அவன் படைத்தான். அவன் என்னை படைத்திருக்க, நீங்க குர்ஆன் எடுத்து பாருங்க. குர்ஆனுடைய முதல் மெசேஜ் ஆக இது வரும். குர்ஆன் முதல் மெசேஜ் என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா இருந்து வந்தீங்கன்னா முதல் மெசேஜ் என்னதான்? யா அய்யுஹன் நாஸ் உபுது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கபலிக்கும். அல்லாஹ் மனித சமுதாயத்தை அழைத்து சொல்லக்கூடிய முதல் செய்தி தான் என்ன? மனிதர்களே, உங்களை படைத்த இறைவனை வணங்குங்கள். வல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவனை படைத்தானே அந்த இறைவனை வணங்குங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் போது எப்படி சொன்னாங்க? இறைவனை அறிமுகப்படுத்தும் போது எப்படி சொன்னாங்க? முதல் செய்தி என்ன? அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன். அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன், அவன் தான் என்னை படைத்தான், எனக்கு வழிகாட்டினான். எனவே நறுமை சகோதரர்களே, இவர் சொல்றார், அந்த மக்களுக்கு சொல்கிறார், அதாவது அவன் என்னை படைத்திருக்க, நான் எப்படி அவனை வணங்காமல் இருக்க முடியும், என்ன காரணம் இருக்கிறது? அடுத்து சொல்றான், வ இலைஹி துர்ஜஊன், அவன் பாடை நீங்கள் மீட்டப்படுவீர்கள். இப்ப ஐந்து செய்தி சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இந்த மனிதர் சொன்ன ஐந்து, இவருடைய தஅவாவில் ஐந்து செய்திகள். அடுத்து அவர் திரும்ப கேட்கிறார் பாருங்க, அதாவது அத்தஹிது மின் தூனிஹி ஆலிஹதன் இன் யுர்தினி அர்ரஹ்மானு பிதுர்ரில் லா துக்னி அன்னி ஷஃபாஅத்துஹும் ஷைஅன் வலா யுன்கிதூன். அவனை அன்றி வேறு நாயனை நான் எடுத்துக் கொள்வேனா? அத்தகைது மின் தூனிஹி ஆலிஹா, அவனை அன்றி நான் வேறு கடவுளை எடுத்துக் கொள்வேனா கேட்கிறார். இன் யுர்தினி அர்ரஹ்மானு பிதுர், அர் ரஹ்மான் எனக்கு ஏதேனும் கெடுதியை கொண்டு நாடினால். அருமையான சகோதரர்களே, இவற்றின் சிபாரிசு ஒரு பயனும் அளிக்காது. நீங்க வணங்கக்கூடிய இந்த சிலைகள் என்ன செய்யாது? எந்த பயனும் அளிக்காது. என் இறைவன் எனக்கு ஒரு கெடுதியை நாடினால். அடுத்து சொல்கிறார்கள், அதாவது இவை என்னை விடுவிக்கவும் முடியாது. நீங்கள் வணங்கக்கூடியவைகள் என்னை விடுவிக்கவும் மிக உறுதியாக பாருங்க. அதாவது தஅவால தஅவால அந்த வார்த்தைகள் எப்படி வெளிப்படுதுன்னு பாருங்க. நல்லா கவனிங்க, தஅவாவில் உங்களோட வாயிலிருந்து வார்த்தைகள் வெளிப்படுவதற்கு மிக முக்கியமான விடயம் என்ன சொல்லுங்க? உங்கள் மீது உள்ள உங்களோட உள்ளத்தில் உள்ள நம்பிக்கை. நீங்க இறைவன் மீது எந்த அளவு ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறீங்களோ, தௌஹீதில் எந்த அளவு உறுதியா இருக்கிறீங்களோ, அந்த அளவு நீங்க உங்களோட வார்த்தைகள் வீரியமாக வெளிப்படும். சுபஹானல்லாஹ், எந்த அளவு நீங்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு உறுதியான நம்பிக்கையோடு ஏகத்துவத்தில் உறுதியாக இருந்து தாவா செய்வீர்களோ, உங்களோட வார்த்தைகள் அவ்வளவு வீரியமாக வெளிப்படும். சுபஹானல்லாஹ், இவருடைய வார்த்தைகளை பாருங்க, எப்படியான வார்த்தைகள். அறிஞர்கள் சொல்வார்கள் என்ன? அறிஞர்கள் சொல்வார்கள்,
வகைக்காக குரல் கொடுத்தவருடைய வார்த்தைகள் வகையாக மாற்றப்பட்டன என்று சொல்வார்கள். அப்படியா இல்லையா? இவர் யாருக்காக பேசினார்? இறைவனுக்காக, இறை தூதர்களுக்காக பேசியவருடைய வார்த்தைகள் என்ன ஆக்கப்பட்டுச்சு? வகையாக ஆக்கப்பட்டது. கியாமத்து நாள் வரை அவர் என்ன இருப்பாரா? அவர் அந்த ஊர் மக்களுக்கு சொன்ன செய்தி, அவர் சொன்னது கொஞ்சம் அந்த ஊர் மக்களுக்கு. ஆனா அல்லாஹ் என்ன செய்தான்? கியாமத்து நாள் வரை அதை அல்லாஹ் தஅவாவாக மாற்றிவிட்டான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அதை தஅவாவாக மாற்றிவிட்டான். இதுதான் நீங்க இஹ்லாஸாக தஅவா செய்யும் போது உள்ள அந்த எஃபெக்ட் தான் இது. புரியுது அவன் சொல்றது? நீங்க இஹ்லாஸாக உள தூய்மையோடு இறை நம்பிக்கையோடு தஅவா செய்யும் போது அல்லாஹ் அதை கொண்டு போய் சேர்ப்பான். நீங்க மௌத்தானாலும் சரி, நீங்கள் மரணித்து விட்டாலும் சரி, அல்லாஹ் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பான். இதுக்கு இது மிகப்பெரும் ஆதாரமா இல்லையா? இவருடைய இந்த வார்த்தைகள். அருமையான சகோதரர்களே, அடுத்து சொல்றார் எனவே நான் அந்த இறைவனை வணங்காவிட்டால் நான் நிச்சயமாக வெளிப்படையான வழிகேட்டிலே இருப்பேன், நான் வழிகேட்டில் ஆகிவிடுவேன் என்று சொல்கிறார். அடுத்து அறிவிக்கிறார், டிக்ளேர் பண்ற, நல்லா பாருங்க. இவ்வளவு நேரம் தவா செஞ்சார், அடுத்து சொல்றார் இன்னி ஆமந்து பிரப்பிக்கும் ஃபஸ்மஊன். அடுத்து என்ன சொன்னார்? இன்னி ஆமந்து பிரப்பிக்கும், அதாவது உங்கள் இறைவன் மீதே நான் நிச்சயமாக ஈமான் கொண்டிருக்கேன். இந்த இடத்துல பிரப்பிக்கும் என்று சொல்றார், உங்கள் இறைவன். இன்னி ஆமந்து பிரப்பிக்கும், உங்கள் இறைவன் மீது நான் ஈமான் கொண்டிருக்கிறேன். ஆகவே நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்கள்? செவிசாயுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். என் அருமையான சகோதரர்களே, நன்றாக கவனியுங்கள். ஒரு மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகளிலே மிக அழகான வார்த்தைகள் என்ன சொல்லுங்க? ஒரு மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகளிலே அல்லாஹ்விடத்தில் மிக அழகான வார்த்தைகள் எது? மிம்மன் தஆ இலல்லாஹ் வமன் அஹ்ஸனு கவுலன் மிம்மன் தஆ இலல்லாஹ். நர்மி சகோதரர்களே, ஒரு மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகளிலே மிக அழகிய வார்த்தைகள் அவன் அல்லாஹ்வின் பால் அழைக்கக்கூடிய வார்த்தைகள் தான். சுப்ஹானல்லாஹ். நர்மி சகோதரர்களே, நாம் உண்மையில் இந்த தஅவா பணியை செய்கிறோமா? கண்ணீர் வடிக்க வேண்டும், நாம் அழ வேண்டும். உண்மையில் அல்லாஹ்விடத்தில் மிக அழகான இந்த வார்த்தைகள், இந்த தஅவா பணி எந்த அளவு நமது வாழ்க்கையிலே செல்வாக்கு செலுத்துகிறது, எந்த அளவு நாம் தஅவா செய்கிறோம், கொஞ்சம் எண்ணி பாருங்கள். நமக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்காக நாம் இந்த தஅவாவை செய்கிறோமா? இந்த அழைப்பு பணியை செய்கிறோமா? அல்லாஹ்விடத்திலே மிக அழகிய வார்த்தைகள் அல்லாஹ் சொல்கிறான். யார் அழகான வார்த்தைக்குரியவர்? தஅ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் அழைக்கிறார். இன்று நமக்கு எதெல்லாம் தஅவாவுக்கு தடையாக இருக்குது சொல்லுங்க? அதாவது நமது அந்தஸ்து, நமது பதவி, நாம் வகிக்கக்கூடிய பட்டம் பதவிகள், நாம் உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஆடம்பரங்கள், இதெல்லாம் தடையா வருதா இல்லையா? நாங்க இதெல்லாம் எங்களுக்கு தாவாவுக்கு தடையாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இதை விட ஒரு சிறந்த பணி வேறு கிடையாது. நாங்க பாக்குறோம், இதை சொன்னா என்னை தூற்றுவார்கள், என்னை கேசுவார்கள், எனது கௌரவம் என்னாவது, எனது மதிப்பு என்னாவது, இவைகள் எல்லாம் இன்று தடையாக வருவதை பார்க்கிறோம், தாவாவுக்கு தடையாக இருப்பதை பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, இதைவிட ஒரு சிறந்த, ஒரு மகத்தான பணி வேறு எதுவுமே இல்லை. அல்லாஹ் இந்த சொல்லக்கூடிய இந்த செய்திகளை நீங்க அந்த படிப்பினை பெறலாம். அடுத்து பாருங்க, அதாவது தைலதுஹுலில் ஜன்னா கால யா லைத கௌமி யஅலமூன். அதாவது அந்த மக்களால் அவர் கொல்லப்படுகிறார். அந்த தூதர்களுக்காக குரல் கொடுக்க வந்த அந்த மனிதர், அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, வஜா ரஜுலும் மின் அக்ஸல் மதீனா, எந்த தூதர்களுக்காக குரல் கொடுப்பதற்காக வந்தாரோ, எந்த சத்தியத்துக்காக குரல் கொடுப்பதற்கு வந்தாரோ, எந்த சத்தியத்துக்காக உறுதியான ஈமானிய பலத்தோடு பேசினாரோ, அந்த தூதர்களுக்கு முன்னால் அவர் கொல்லப்படுகிறார். என் அருமை சகோதரர்களே, இந்த வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் சொல்கிறான் கீல துஹுலில் ஜன்னா, அவர்களுக்கு அந்த மனிதருக்கு என்ன சொல்லப்பட்டது? நீங்கள் சொர்க்கத்தில் நுழையுங்கள். தாவாவுக்குரிய சிறப்பை பாருங்கள், அழைப்பு பணிக்குரிய சிறப்பை பாருங்கள். அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக, அல்லாஹுடைய தீனுக்காக கொல்லப்படுகிறார். அல்லாஹ் சொல்கிறான் கீழ துஹுலில் ஜன்னா, நீங்கள் சுவர்க்கத்தில் நுழையுங்கள் என்று சொல்லப்பட்டது. என் அருமை சகோதரர்களை, ஷஹீதுகள் சுவர்க்கத்திலே அவர்களுடைய உயிர்கள் பறவைகளுக்குள் புகுத்தப்பட்டு பறவைகளை போன்று பறந்து திரிவாங்க என்று சொல்லுவாங்க, சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் படிக்கிறோம். இவர் ஒரு ஷஹீத், அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக தனது உயிரை அர்ப்பணித்தார். என் அருமை சகோதரர்களே, அவருடைய உள்ளத்தின் தூய்மையை பாருங்கள், அவருடைய உள்ளத்தின் வெண்மையை பாருங்கள். அந்த உள்ளத்துடைய அந்த தூய்மையை சொல்லக்கூடிய வார்த்தை, ஆலையாலை தப்போ மீ அலமூன்,
அல்லாஹ் எனக்கு வழங்கிய இந்த சிறப்பை எனது உம்மத் எனது சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டாமா? அவர் அப்போதும் எதை கவலைப்பட்டார் என்றால், தன்னை கொன்ற எனது சமுதாயத்துக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று விரும்பினார். தன்னை கொன்ற தனது சமுதாயத்துக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று விரும்பினார். அவருடைய கவலை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். என் அருமை சகோதரர்களே, அவர் சொல்கிறார், கால யா லைத கௌமி யஅலமூன். என்ன சொன்னார்? அதாவது என் சமுதாயம் எனக்கு கிடைத்த இந்த சிறப்பை அறிய வேண்டாமா என்று சொன்னார் அல்லாஹ் குர்ஆன்ல. கியாமத் நாள் வரை அந்த வசனங்களை பதிவு செய்து விட்டான். கியாமத்துடைய நாள் வரை ஓதப்படுகின்ற வசனங்கள். அவருடைய கவலை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். எனவே என் அருமை சகோதரர்களே, தஅவாவில் அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக நாம் இவ்வாறு கவலைப்படுகின்ற போது, அர்ப்பணிப்புகள் செய்யப்படும் போது, அந்த அர்ப்பணிப்புகள் அல்லாஹ் எவ்வளவு அதை உயர்வாக அதை ஏற்றுக்கொள்கிறான் என்பதற்கு இந்த வரலாறு மிகப்பெரும் ஆதாரமாக இருக்கிறது. அடுத்து அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? என் சமுதாயம் எதை அறிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கவலைப்பட்டார். பிமா கஃபர் அலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன். வஜஅலனி மினல் முக்ரமீன், எனது இறைவன் என்னை மன்னித்து என்னை இப்படி கண்ணியப்படுத்தினானே, இந்த கண்ணியப்படுத்தியவர்கள் என்னை ஆக்கினானே, இதை எனது சமுதாயம் அறிய வேண்டாமா? இந்த வசனத்துக்கு இபுன் அப்பாஸ் அழகான அவர்கள் ஒரு விளக்கம் சொல்வார். அவர் எப்படி உயிரோடு இருக்கும் போது ஒரு அழைப்பாளராக இருந்தாரோ, மரணித்த பிறகும் அவர் ஒரு அழைப்பாளர் தான். மரணித்த பிறகும் தனது சமுதாயத்துக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று விரும்பினார். அல்லாஹ் அதை குர்ஆனிலே சொல்கிறான், பிமா கஃபர் அலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன், வஜஅலனி மினல் முக்ரமீன். நர்மை சகோதரர்களே, அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த இடத்துல ஒருவர் இந்த வசனத்தை வைத்து அல்லாஹ்விடத்தில் இப்படி பிரார்த்திக்கலாம் என்று சொல்வார்கள். எப்படி என்றால், ரப்பி ஃபிர்லி வஜ்அல்னி மினல் முக்ரமீன். எப்படி பிரார்த்திக்கலாம்? ரப்பி ஃபிர்லி, ரப்பே என்னை மன்னிப்பாயாக, வஜ்அல்னி மினல் முக்ரமீன், அந்த சங்கையானவர்கள் என்றும் உள்ளவனாக என்னை ஆக்குவாயாக, நீ சங்கைப்படுத்தியவள் என்றும் உள்ள ஒருவனாக என்னை ஆக்குவாயாக என்று துவா செய்யலாம் என்று அறிஞர்கள் சொல்வார்கள். ரப்பி ஃபிர்லி வஜ்அல்னி மினல் முக்ரமீன். என் அருமையான சகோதரர்களே, அடுத்து நீங்க பார்க்கலாம், அல்லாஹு தஆலா சொல்கிறான், அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய அதாப் இறங்கியது. மூன்று தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். மூன்று தூதர்களையும் பொய்ப்பித்தார்கள். அந்த தூதர்களுக்கு குரல் கொடுப்பதற்காக சத்தியத்தை எடுத்து அவர்களுடைய சமுதாயத்திலிருந்து ஒரு மனிதர் அனுப்பப்படுகிறார். அவரை கொன்று விட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வமா அன்ஸல்னா அலா கௌமிஹி மின் பஅதிஹி மின் ஜுந்தின் மினஸ் ஸமா வமா குன்னா முஸ்லிம். நாம் அவருக்கு பின்னால் அவருடைய சமூகத்தார் மீது வானத்திலிருந்து எந்த சேனையும் எந்த கூட்டத்தையும் நாம் அவர்களை அழிப்பதற்காக இறக்கவில்லை. அப்படி இறக்கி வைப்போராகவும் நாம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், இன் கானத் இல்லா சைஹதன் வாஹிதா ஃபைதாஹும் ஹாமிதும். ஒரே ஒரு சப்தம் தான், அவர்கள் சாம்பலாயினார்கள், அழிந்து போனார்கள். சுப்ஹானல்லாஹ். இறை தூதர்களை மறுத்த அந்த சமுதாயம், அந்த ஊர் அழிக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை என்ன? நாம் எப்போதும் சத்தியத்துக்கு குரல் கொடுக்கக்கூடியவர்களாக, குர்ஆன் சுன்னாவை பாதுகாக்கக்கூடியவர்களாக, குர்ஆன் சுன்னாவுக்காக நாம் அதை சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக, அதற்காக பேசக்கூடியவர்களாக, நாம் அழைப்பாளர்களாக, தாயிகளாக, மக்களுக்கு நன்மையை விரும்பக்கூடியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அந்த இந்த வசனங்கள் எடுத்தீங்கன்னா, அந்த தூதர்களுக்கு பிறகு சொல்வதெல்லாம் அந்த மனிதரை பற்றி தான். அப்ப இங்கு நாம் தாவாவுடைய சிறப்பை பார்க்கிறோம், இந்த அழைப்பு பணியுடைய சிறப்பை பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் இந்த வரலாற்றிலிருந்து படிப்பினை பெற்ற மக்களாகவும், அதே போன்ற அழைப்பு பணியை தாவாவை நாம் ஒரு முழு ஒரு ஈமானிய உறுதியோடும், அல்லாஹு மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து, ஏகத்துவத்திலே உறுதியாக நின்று, அதாவது நாம் சொல்லக்கூடிய செய்தி நம் என்ன ஒரு மிகப்பெரும் ஒரு நம்பிக்கையோடு அந்த செய்திகள் நமது நாவிலிருந்து வெளிப்பட வேண்டும். அது நிச்சயமாக பிறரில் தாக்கம் செலுத்தும், பிற உள்ளங்களை சென்று அடையும். அப்படி தாவா செய்யக்கூடியவர்களாக, தூய்மையாக உள்ள தூய்மையோடு இந்த பணியை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.